ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராம்நாட் ஃபுட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக் கார்ஸ் தான். இந்த கடையை, இந்த சாப்பாடு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாடு பட்டினங்காத்தான், அதாவது ராம்நாடு போகிற வழியில், ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு போகிற வழியிலே இருக்குது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாடே பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். உள்ளே என்னென்ன கார் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருந்து இருக்குது, ப்ரைஸ்லாம் நெகஸ்டபுளாக இல்லை ஃபிக்ஸ்டானே, நம்ம ஃபினான்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம உள்ளே கேட்டுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வேணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஐஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யூஸ்டு கார் ஷோரூமோட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டு, அதாவது யூஸ்டு கார் ஷோரூமோட பிரசிடெண்ட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். உங்கள் பேர் என்ன? வணக்கம், என்னோடய பேர் நியூட்டன். ராமநாதபுரம் மாவட்ட யூஸ்டு கார்ஸ் அசோசியேஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இது வந்து எங்களுடைய நண்பர், அதாவது ராமநாதபுரம் மாவட்ட யூஸ்டு கார்ஸ் அசோசியேஷனுடைய செயலாளர் திரு பிருத்திவிராஜ் அவர்களுடைய ஷோரூம் இது. நாங்கள் அவருடைய வியாபாரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம். இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஷோரூமில் போய் புது வண்டிகள் தான் வாங்குவோம். புது கார்ஸ் வாங்குறதுக்கு தான் நம்ம ஷோரூமுக்கு போவோம். ஆனால் இப்போ முதன்முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் யூஸ்டு கார்ஸுக்குன்னு ஒரு ஷோரூமை வந்து நாங்கள் திறந்துருக்குறோம். அதுக்கு வந்து பப்ளிக் சப்போர்ட்டை வந்து நாங்கள் ரெக்வயர் பண்ணுறோம், நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். நீங்கள் பப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. இப்போ ஒரு ஒரு காரை பற்றி நம்ம பார்த்துலாமே. ஆ, கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்த கார் என்ன மாடல்னு சொல்லுவீங்களா? இந்த கார் பார்த்திங்கன்னா 7+1 ரெனால்டு லாட்ஜி காரு. இது 7 பேர் பயணம் பண்ணக்கூடிய கார். இது இதோடைய விலை வந்து 750,000 ரூபா நெகோஷியபிள். இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் பார்ட்டி வந்து பார்த்துட்டு உங்களுடைய ஆஃபர் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். இந்த காருக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நம்ம லிமிடெட் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நம்ம வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு எத்தனை ஓனர்ஸ்? சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது ஃபேன்சி நம்பர், வண்டி வந்து ஜென்யூனாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டட் வெஹிக்கிள் தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வண்டி விற்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல அதோடைய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி அதோடைய ஜென்யூன்னஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஷோரூம்லேயே என்ட்ரி பண்ணுவோம், சரிங்களா? அதனால் அந்த வண்டியுடைய தரத்துக்கும் அதோடைய பேப்பர்ஸ் அதோடைய ஜென்யூன்னஸுக்கும் வந்து நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே இந்த கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலான காரு ஸ்விஃப்ட்டு. ஸோ அந்த காரை பற்றி நம்ம கேட்கலாம். இந்த காரோட இந்த கார் பார்த்தீங்கன்னா 5-சீட்டர் வண்டி, 5 பேர் பயணம் பண்ணக்கூடியது, 2016 மாடல், சிங்கிள் ஓனர். ப்ரைஸ் சார்? ப்ரைஸ் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா கேட்குறாங்க. இது கஸ்டமர் வெஹிக்கிள், என்ன கஸ்டமர் கொண்டு வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு இங்கே சேல் பண்ண சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், கன்சிடர் பண்ணலாம். இது நெகோஷியபிள் தான். இதுக்கும் நம்ம வந்து ஃபைனான்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். சர்வீஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ், எல்லாமே சர்வீஸ்லாம் வெஹிக்கிள் மட்டும் தான் நம்ம ரெக்கார்டு தான். ஸோ எல்லா வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ரெக்கார்டு தான். இது நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட எடுக்கக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா முழு, அதாவது முதல்ல வந்து நம்ம எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டான வெஹிக்கிள் தான் எடுப்போம். மார்க்கெட்டில் நல்லா மூவ் ஆகக்கூடிய வண்டிகள் மட்டும் இல்லாமல் அதோடைய ஜென்யூன்னஸை செக் பண்ணி தான் நம்ம முதல்ல இங்கே நம்ம ஷோரூம்லேயே என்ட்ரி பண்ணுவோம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியாஸ் விவா தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் இப்போ கார் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுவும் 5-சீட்டர் வெஹிக்கிள் தான். இது ஹச்பேக் டைப்பு. இது எட்டியாஸ் லிவா, சென்னை நம்பர், 2 ஓனர். இது 2016 மாடல். 2016 மாடல். ப்ரைஸ் வந்து ஒரு 550 கேட்குறாங்க, 550 கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு ஃபினான்ஸ் நம்மகிட்ட பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே நெகோஷியபிள் தான். ஏன்னா இது நம்ம வந்து ஷோரூம்னு சொல்கிறோம், நம்ம வந்து கம்பெனியில் போய் நெகோஷியேட் பண்ணி எடுக்க முடியாது. இது நம்ம யூஸ்டு கார்ஸில் என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்ன பின்ன நம்ம பேசி நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம இந்த தொழிலில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? அதனால் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு வந்து முக்கியம். அதனால் நம்மகிட்ட வண்டி விற்க கொடுக்குறவங்கள்ட்டையும் சரி, வண்டி வாங்குறவங்களுக்கும் நம்ம ஒரு மீடியேட்டராக இருந்து அதை ரெண்டு பேருக்கும் ஒரு அவருக்கும் பாதகம் இல்லாமல் நம்ம விற்று கொடுக்க முடியும்.
நம்ம விற்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்கிற நண்பருக்கும் அவருக்கு பாதகம் இல்லாத விலைக்கு நம்ம விற்று கொடுக்க முடியும். அதே மாதிரி வண்டி வாங்குகிறவங்களுக்கும் பாதகம் இல்லாமல், அதாவது அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபேர்னஸ் இல்லாமல் ஒரு எளிதான ஒரு விலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விலையில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சூப்பராகவே இருக்குது. நல்லா புது வெஹிக்கிளாக அந்த ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கிள் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுற அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கூட செக் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுவாங்க. இப்போ ஃபினான்ஸ் பண்ணுறது இருந்தால் என்னென்ன ப்ரூஃப்லாம் கொஞ்சம் வேணும் சார்? அதாவது அவங்க முதல்ல பேசிக்கில் வந்து அவங்களுடைய ஆதார் ஐடி, பான் கார்டு, அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்க எந்த அளவுக்கு வரவு செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, முக்கியமாக அவங்களுக்கு சிபில் இல்லாமல் இருக்கணும், சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும். பேப்பர்ஸ் கரண்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மோர் தென் 70% மேலே நம்ம லோன் வந்து அவைல் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது புது வெஹிக்கிளை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது நம்ம லிமிட்டட் ஃபினான்ஸ்லேயும் பண்ணி கொடுக்க முடியும், பேங்க்லேயும் லோன் பண்ணி கொடுக்க முடியும், ப்ரைவேட் செக்டர்லேயும் நம்ம வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இனோவா, இது பார்த்தீங்கன்னா டயோட்டா இனோவா 2014 மாடல், வி டைப்பு டாப் எண்ட் மாடலு, 2014 ரெண்டு ஓனர் இது சர்வீஸ் ரெக்கார்டர், எல்லாமே நம்ம கம்பெனி சர்வீஸ் தான். ப்ரைஸ் 11.50 நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்க சார், இதுவும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இனோவா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், அதுவும் நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இனோவா கிடைக்க மாட்டேது. கண்டிப்பாக நீங்கள் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பார்க்க போகிறோம், 18 மாடலு. இது வந்து செடான் டைப்பு, இது வந்து செடான் டைப்பு, 5-சீட்டர் வெஹிக்கிள் தான் இது. 2018 சிங்கிள் ஓனர், நம்ம ராம்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். இதுவும் வந்து நம்ம கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஓகே, இது ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து 7 lakh வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது நெகஸ்டபிள் தான், ப்ரைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், அது ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டீசல் வண்டி? ஆமாம், டீசல் வண்டி, அமேஸ் டீசல். ஓனர் பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு, அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸோடு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஒரு ஷோரூமில் போய் வண்டி எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி ஜென்யூனஸாக அதே குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு வெஹிக்கிளை அதே குவாலிட்டியில் கொஞ்சம் கூட தரம் மாறாமல் நம்ம கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்க. இது டாடா சுமோ கிராண்டு, இது வந்து நம்ம எஸ்யூவி டைப் வண்டி, இது 7-சீட்டர், இது 2010 மாடல், கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் ரீநம்பர், நம்ம தமிழ்நாட்டில் ரீநம்பர் வாங்கியிருக்கிறோம். இது நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டிஓவில் என்ட்ரி பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன்னாலும் நம்ம ரீநம்பர் வாங்கியிருக்கிறோம். இது பக்காவாக ஷோரூமில் இன்றைக்கி போய் புது வண்டி எடுத்தால் என்ன பொசிஷனில் இருக்குமோ அந்த கண்டிஷனில் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வண்டி அந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்கும். டயருமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் இருக்குது டயர்லாம். நம்ம தமிழ்நாட்டில் சிங்கிள் ஓனரில் இருக்குது. தமிழ்நாடு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனரில் இருக்கு. ப்ரைஸ் வந்து 3,25,000 ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவும் இது கஸ்டமர் வண்டி தான், இது ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம், ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதாவது கிடைக்கவே மாட்டேது, செகண்ட் ஹேண்ட்லேயும் கிடைக்க மாட்டேது, ஃபஸ்ட் ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா கூட இப்போ கிடைக்க மாட்டேது, ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக இருக்குது ஆமினிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமினி இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, ரேட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆம்னி வந்து ராமநாதபுரத்துலேயே ரொம்ப ஃபேமஸான வண்டி, செகண்ட் ஓனர் இது. இது இப்போ 2019 மாடல் வண்டி, இதோடைய ப்ரைஸ் வந்து 3,50,000 கேட்குறாங்க. நெகஸ்டபிள் இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம், ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்குமே நம்ம வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணலாம், ஃபினான்ஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? ஆ, பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னா அதுக்கான பேசிக் பிரின்சிபல் இருக்கணும். கண்டிப்பாக. அதாவது சிபில் ஸ்கோர் இல்லாமல் இருக்கணும், சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 70, அதாவது 700 கீழே இல்லாமல் இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ஸ்பெஷலாக இன்னும் ரெஃபர் பண்ணலாம், இன்னும் கூடுதலாக அவங்களோட அவங்க எந்த அளவுக்கு ஃபண்டிங் தேவையோ அதை நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஆனால் சிபில் ஸ்கோரே இல்லாதவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நான் இதில் இப்போ உள்ள எல்லா வண்டியும் பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7 வெஹிக்கிள் கிட்டே இருக்குது, 7 வெஹிக்கிளுமே நம்ம பார்த்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டாடா ஏசியுமே இருக்குது. ஸோ அதையும் அதோடய மாடல் ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுங்க.
கமர்ஷியல் வண்டியும் நம்மகிட்ட இருக்குது. அதோடைய டீட்டெயிலை நம்மளுடைய மாவட்ட பொருளாளர் திரு கண்ணன் அவர்கள் வந்து அதோடைய டீட்டெயில் சொல்லுவாங்க. 2011 மாடலு டாடா ஏஸு, தேர்ட் ஓனரு, லோக்கல் 65 நம்பரு, எஃப்சி இன்சூரன்ஸு, 1 வருஷம் கரண்ட்டு, 2 10 கேட்குறோம். 2 ரூபானா பண்ணிக்கலாம், 2 ரூபானா பண்ணிக்கலாம், ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனான்ஸ் இங்கே இருக்க எல்லா வண்டியுமே நம்ம ஃபினான்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா வண்டியுமே நம்ம பார்த்தாச்சு. எல்லா வெஹிக்கிளோட உங்களுக்கு ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஏன்னா எல்லாத்தோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருமே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட போய் டேரெக்டாக பேசிவிட்டு நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமோட ஓனர்கிட்ட தான் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஆனால் உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் பிருத்திவிராஜ், விநாயக் கார்ஸ்னுடைய ஓனரு, ராமநாதபுரம் மாவட்ட யூஸ்டு கார்ஸ் கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் சங்க மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் கடந்த ஒரு 10 வருஷமாக விநாயக் கார்ஸுங்கிற யூஸ்டு கார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ போன மாதம் 5ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த நிறுவனம் பழைய செக் போஸ்ட்டு கிங் பேலஸ் நியரஸ்ட் ராமேஸ்வரம் ரோட்டில் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட வாங்கக்கூடிய காருகளுக்கு ஃபினான்ஸ் வசதி செஞ்சு தரப்படும். காரினுடைய விலையிலிருந்து 80% ஃபினான்ஸ் பண்ணி தரப்படும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாதபுரத்துலேயே எனக்கு தெரிஞ்ச வரையே இந்தளவு கிராண்டாக யாரும் இந்த யூஸ்டு கார் ஷோரூம் மேலே யாரும் ஃபோக்கஸ் பண்ணால் கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்ன? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து மதுரையில் தான் யூஸ்டு கார்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மோகத்தில் எல்லோரும் மதுரையிலேயே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரத்தில் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடந்த 15 வருஷமாக ஷோரூம் இல்லாமல் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்ணி தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே வந்து ஒரு 7 கார் தான் இருக்குது, 7 வெஹிக்கிள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேணும் வேறு ஏதாவது யாராவது வெறுனா அந்த மாதிரி வண்டி கேட்குறாங்க, இல்லை ஸ்விஃப்ட் டிசைர் கேட்குறாங்க, அந்த மாதிரி காரெலாம் கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா? எத்தனை நாளில் டெலிவரி பண்ணலாம்? கஸ்டமர் என்ன என்கொயரி கேட்குறாங்களோ அந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். நம்ம ஷோரூமில் வந்து இப்போ 10 கார் 12 கார் நிற்கிது. மற்ற நம்மளுடைய ஃப்ரெண்டுகளுடைய ஷோரூமு, ஃப்ரெண்டுகளுடைய அவருடைய கஸ்டடிலையும் நம்ம கார்ஸ் நிற்கிது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சங்கத்து உறுப்பினர்கள்ட்ட உள்ள கார்களும் தேவைப்படுற கஸ்டமர்களுக்கு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவாங்க. கேட்கக்கூடிய என்கொயரி உள்ள கார்கள் வந்து சொன்ன 10 நிமிஷத்தில் விநாயக் கார்ஸுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ராம்நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய யூஸ்டு கார்ஸ் வியாபாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவர்கிட்டையுமே கார்கள் இருக்குது. அவங்கள்ட்டையும் ஷோரூம் மாதிரி தனியாக வச்சு பண்ணுறாங்க. நம்மளுடைய உறுப்பினர்கள்ட்ட கார்களை சொன்னோம்னா உடனே நம்ம ஷோரூமுக்கு கார் வந்துடும், கஸ்டமர் விரும்புகிற கார்கள். ஓகே, ஓகேங்க சார். ஸோ டீட்டெயில் கேட்டிங்கன்னா ஏதாவது ராமநாதபுரத்துலேயே இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட உறுப்பினர்கள் மற்றும் வந்து சங்கத்துடைய பதவியில் இருக்கவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்டு கார்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு 10 மினிட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயக் காரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கார் கேட்குறாங்களோ அது எவ்வளவு எத்தனை கோடி ரூபாய் காரானாலும் சரி, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் ஐரன் கார்லாம் பிஎம்டபிள்யூ, ஆடி, ஜாகுவார் இந்த மாதிரியான கார்கள்லாம் நம்ம மாவட்டத்தில் கிடையாது. ஆனால் வெளி மாவட்டங்களில் எங்களுடைய அதாவது கார் வியாபாரிகள் அசோசியேஷன் சொல்லிட்டு தமிழகம் முழுக்க நெட்ஒர்க்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். இப்போ உதாரணமாக உங்களுடைய ரிலேட்டிவ்லேயே யாராவது ஒருத்தவங்க ஐரன் கார் வேணும்னு கேட்குறாங்க, ஒரு பிஎம்டபிள்யூ வேணும்னு கேட்குறாங்க, ஒரு ஆடி கார் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அது 1 or 2 டேஸில் வந்து நம்ம அவங்களுக்கு அவங்க என்ன கார் என்ன வேரியண்ட்டில் கேட்குறாங்களோ அந்த வேரியண்ட்டை நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரென்த்து இப்போ வந்து நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கேட்டாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்று வரும். ஓகே கேஸ், பாய்.